அதனால வந்து நான் ஏற்கனவே அங்கே சொன்னது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன குறை இருக்கோ அதை நம்ம சேகர் சார்ட்ட நீங்கள் டீட்டெயிலாக கொடுக்கலாம். எந்தெந்த குறையை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை ஒன்று ஒன்றா நான் செய்வேன். ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நம்மளோட குறைகள் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக ரிசல்ட் வர்ற மாதிரி முடிப்போம். ரொம்ப ஸ்பீடாக ஆக்ரோஷமாக போய் சண்டையை இன்க்ரீஸ் பண்ணாமல் சமாதானத்துக்கே போவோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு சண்டையில் ஜெயிக்கலாம் முடியாது, சமாதானத்தில் தான் ஜெயிக்க முடியும். அதனால் மேக்ஸிமம் எல்லாரோடும் சார் சொன்ன மாதிரி சமாதானத்திலே போய் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுவோம். ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1500 குடும்பம் ஏற்கனவே என்ற 1000 குடும்பம் இருக்குது, இங்கே ஒரு 4 குடும்பம் சொல்லியிருக்கேன். அதில் 4 குடும்பத்துக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஒரு 50 பேர் நல்லா வெல் செட்டிலாக இருப்பாங்க, அடுத்து ஒரு 200 பேர் மீடியமாக இருப்பாங்க. அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு நிறையா செய்ய வேண்டி இருக்குது, அதை செய்வேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பேசுனதாக இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே தான் சொல்லுவேன், ஆனால் எல்லாத்தையும் செஞ்சுருவேன், மாற மாட்டேன். நிச்சயமாக வந்து சங்கத்துக்கு என்னால் நிறைய பெருமை வரும். நன்றி.
எல்லாருக்கும் வணக்கம் சார். என்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. இப்போது பொதுவாக நான் கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷனுக்கு பதவி நாமினேஷன் பண்ணதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 40 வருஷமாக 55 வருஷமாக 25 வருஷமாக நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து ரெப்பாக மாறிட்டு இன்றைக்கி ஒரு பேர் இல்லாமல் ஆளே அடையாளம் இல்லாமல் போயிட்டாங்க. நான் ஒரு என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, ஏற்கனவே அது எங்கள் மைண்டில் இருந்தது. இப்போ சின்ன படங்கள் நிறைய வருது, அது ரெஜியன் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து நம்ம ஏன் நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஏன் பண்ணக்கூடாது? இப்போ நம்ம குறைவாகவே ஒரு மெம்பருக்கு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் போட்டாலும் ஒரு 100 பேர் போட்டால் 20 லட்சம் ரூபாய் ஆகுது. அது நம்ம கொஞ்சம் ப்ரொடியூசருக்கு கொடுத்துட்டு, சார் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறோம், பண்ணிவிட்டு அதில் வர வருமானம் நம்ம ஏன் பிரித்து கொடுக்கக்கூடாதுன்றேன். அது மாதம் மாதம் வரது நமக்கு பெனிஃபிட் தானே, என்ன வந்தாலும் சரி லாஸ் ஆகுனா என்ன ஆக போகுது, 10,000 ரூபாய் போகுது. அது நம்ம எங்கே அக்யூமுலேட் பண்ணுமோ நம்ம பண்ணலாம். 10 படத்தில் 1 படம் அவர் கண்டிப்பாக ஜெயிக்கும், வருஷத்துக்கு 25,000 ரூபாய் என்னால முடிஞ்சு நான் பண்றேன், சார் நல்ல முடிஞ்சு சார் பண்ணுவாரு. ஆனா கண்டிப்பா இந்த சங்கத்துக்கு பேரு ஒரு நெக்ஸ்ட் லெவல் எத்தனை வருது எங்க கேரண்டியா நாங்க எத்தனை வருவோம். Thank you so much. அந்த சார் இதான் நன்றி சொல்லணும். நன்றி சொல்லிட்டு எல்லாரும் முக்கம் மகிழ்ச்சி தங்கம் அனைவருக்கும் சத்தமா பேசு வாய்க்குல பேசுறேன். நம்ம சங்க உறுப்பினர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள், நிறையா நன்றி சொல்லணும். நிறையா மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான ஒரு தருணம் இது. எதிர்பார்த்த வெற்றி தான், ஆனால் எதிர்பார்க்காத வாக்குகள் வித்தியாசத்தில் எங்களை வெற்றி பெற செஞ்சீங்க. அது வந்து எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை காட்டுது. நாங்கள் அனைவரும் சேர்ந்து மிக சிறப்பாக இந்த 2 ஆண்டுகளில் ரொம்ப சிறப்பாக ரொம்ப பெருமை சொல்கிற அளவு நம்ம சங்கம் மீண்டு நல்ல ஒரு புத்துணர்ச்சி பெறும் என்பதில் எனக்கு ரொம்ப நடப்புங்கிறத எல்லாரும் சந்தேகம் இல்லை, ரொம்ப நடைபெறும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஓட்டு போட்டதுக்கு நன்றி. ஏன்னா இத்தனை நாளாக இவர் எனக்கு 35 வருஷமாக சார் தெரியும். அவர் சிந்தாமணி சார் இருக்கும்போது எல்லாருமே தலைவருங்களாக இருக்கும்போது இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை, யாரும் லேடி நிற்கலன்னு அவர் ஞாபகப்படுத்திருப்பாரு நந்தி பாபன் சார். அவர் சொல்லியிருந்தாரு, இல்லைம்மா நீங்கள் நல்லீங்க ஒரு சைன் மட்டும் பண்ணுங்கன்னாரு. சரி பண்ணியானு என்ன சங்கம் நல்லா இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. அது ஃபஸ்ட்டு அவங்க பேசிட்டாங்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் செய்கிறோம், செய்யுங்க நல்லா கொண்டு வாங்க. அவர் சொன்ன மாதிரி 15 குடும்பத்துக்கு செய்கிறேன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி எல்லாரும் அடுத்த வாட்டியும் எல்லாம் நல்லா வரணும், 2 வருஷத்துக்கு சங்க நல்லா வரட்டும், திருப்பி கொண்டு வாங்க, நல்லா இருக்கட்டும். எனக்கு பேசணுன்னு ரொம்ப சார் கவுன்சிலு கூட ஒரு வாட்டி, ஆனால் எதுவாக இருந்தாலும் மறக்க மாட்டார், எல்லாரும் மறந்துடுவாங்க. என் கணவர் கூட 23 வருஷமாக அவர் பேசுவார், அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க, நீங்கள் வர்றதில்லை மீட்டிங் அட்டன் பண்ணுறதில்லை கூப்பிடுவாங்க, கவுன்சிலையும் கூப்பிடுவாங்க. நான் கூட கவுன்சிலையும் நின்னேன் எலெக்ஷனில். அப்போ நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போதே எனக்கு 500 ஓட்டு கிடைச்சது. ஆனால் எனக்கு அப்புறம் இன்னொருத்தருங்க ராஜேஸ்வரி பேர் வந்ததுனால அவங்க ஜெயிச்சாங்க. இருக்கட்டும், சங்கம் நல்லா இருக்கணும். எனக்கு ஓட்டு போட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக தான் Thank you.
வணக்கம்.